ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வனிதாஸ் ஃபுட் வேர்ல்ட். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி தக்காளி தொக்கு. இந்த தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி இது மூணுத்துக்குமே வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இந்த ரெசிபி வந்து ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிக்கக்கூடிய ரெசிபி. ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் தேவைப்படும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 10 பல் பூண்டு தோல் நீக்கிட்டு தட்டி சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இதுக்கு 2 வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி தொக்குக்கு நான் மீடியம் சைஸில் 4 தக்காளி எடுத்து நல்லா ரொம்ப பொடி பொடியாக வந்து நறுக்கி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கிளறி விட்டுருங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். அதுக்காக இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பை இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கிளறி விட்டுருங்க. உப்பு சேர்த்து நம்ம வந்து நல்லா குக் பண்ணும்பொழுது தக்காளி சீக்கிரமாக வந்து நல்லா குழஞ்சி குக் ஆகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான், இதை சாம்பார் பொடின்னு சொல்லுவாங்க, அதிலிருந்து 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த பொடி இல்லாதவங்க 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியா தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கிளறி விட்டுட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக தேவை கிடையாது. எண்ணெய் நல்லா பெரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 8 லிருந்து 10 நிமிஷத்துக்கு எடுத்துக்கும். நல்லா குக் ஆகி வந்ததும் ஒரு முறை கிளறி விட்டுட்டு நறுக்கின கொத்தமல்லியை தூவி நல்லா ஒரு முறை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, கம கமன்னு தக்காளி தொக்கு தயாராகிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி இது மூணுத்துக்குமே வந்து இது சூப்பரான காம்பினேஷன். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.